உன்னத பாட்டு 8. ஆ, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனைப் போலிருந்தீரானால் நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன். என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். நான் உம்மை கூட்டிக் கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். கந்தவர்க்கமிட்ட திராட்சரசத்தையும் என் மாதளம்பழ ரசத்தையும் உமக்கு குடிக்க கொடுப்பேன். அவர் இடதுகை என் தலையின் கீழ் இருக்கும். அவர் வலதுகை என்னை அணைக்கும். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன். அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்து கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளையெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நமக்கு ஒரு சிறிய சகோதரியுண்டு, அவளுக்கு ஸ்தனங்கள் இல்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? அவள் ஒரு மதிலானால் அதின்மேல் வெள்ளிக்கோட்டையை கட்டுவோம். அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம். நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள். அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சத் தோட்டம் உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார். என் திராட்சத் தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது. சாலமோனே, உமக்கு அந்த 1000 அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும். தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள். நானும் அதை கேட்கட்டும். என் நேசரே, தீவிரியும் கந்தவர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிருக்கும்.